திருச்சிற்றம்பலம். வேந்தனிடை சொற்சுவையால் பாடல் தொடுத்து தர்மிக்கு பொற்கிளி தந்த புகழ் போற்றி. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து 52வது படலம், தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம். வங்கியசேகரன் மன்னனுக்கு அப்புறம் வந்து அவருடைய பையன் வங்கிய சூடாமணி பாண்டியன் வந்து நாட்டை ஆழ்ந்துகிட்டு வந்தார். அவர் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணணுங்கிறதுக்காகவே வந்து செண்பக பூக்களுடைய ஒரு தோட்டமும் வளர்த்து வச்சிருந்தார். அதுல இருந்து வர்ற பூக்களை வச்சுக்கிட்டு சிவபெருமானுக்கு வந்து தினம் அலங்காரம் எல்லாம் பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அதனாலேயே வந்து சுந்தரேச பெருமானுக்கு சம்பக சுந்தரன் அப்படின்னு ஒரு பேரும் இருந்துச்சு. அரசனை கூட வந்து எல்லாருமே வந்து சம்பக மாறன் அப்படிங்கிற ஒரு பேர்லேயும் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஒரு இளைய வெளிர் காலமா இருந்தது. எங்கேயுமே வந்து உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. மக்கள் எல்லாம் குளிர்ந்த இடத்தை தேடி போய்கிட்டு இருந்தாங்க. மன்னனும் வந்து தன்னுடைய நந்தவனத்துல வந்து உட்கார்ந்துருந்தாங்க. பக்கத்துல வந்து அவங்க மனைவியும் உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு லேசா ஒரு தென்றல் அடிச்சது. தென்றல் அடிச்சதுல வந்து ஒரு மன்னர் வந்து இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு நறு மனத்தை வந்து அரசன் வந்து உணர்ந்தார். அப்போ அரசனுக்கு வந்து ஒரு ஐயம் வந்தது. இந்த வாசம் வந்து ரொம்ப திவ்யமா இருக்கு. தேவி யாரும் வந்து தலையில பூ சூடல. அப்போ இந்த வாசம் எங்கிருந்து வருது? ஒருவேளை வண்டுகளாலையும் இந்த வாசனையை கண்டுபிடிக்க முடியலையோ? அப்போ இந்த வாசனை வந்து இவங்களுடைய தலைமுடியில இருந்துதான் வருதா அப்படின்னு ஒரு ஐயம் வந்தது. இந்த ஐயத்தை வந்து சபையில போய் வச்சு இந்த ஐயத்தை வந்து யார் தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 1000 செம்பன் கொண்ட ஒரு கிளியை வந்து பரிசா கொடுப்போம்னு சொல்லி சங்க மண்டபத்துல வந்து கட்டி வச்சுட்டாங்க. இதுக்கு வந்து பல புலவர்கள் வந்து எல்லாருமே அவங்க அவங்க பாடல் எல்லாம் பாடினாங்க. ஆனா அவங்க கருத்து வந்து அரசருக்கு வந்து திருப்திகரமா இல்லை. அப்ப அந்த காலத்துல வந்து ஆதிசைவ பிரம்மச்சாரி தருமின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அந்த பாண்டிய மன்னன் நாட்டுல இருந்தார். அவர் வந்து சிவபக்தர். தினமும் போய் சுந்தரேச பெருமான வணங்கிட்டு வர்றவர். அவர் சுந்தரேச பெருமான்கிட்ட போய் வணங்கிட்டு வந்து புலம்பி கேட்டாரு, இந்த மாதிரி வந்து நான் உங்களுடைய சேவகன், உங்களை வந்து தொட்டு எனக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற வந்து எனக்கு ஆசை ரொம்ப நாள் இருக்கு. ஆனால் நம்ம இங்கே இருக்கிற விதிப்படி வந்து கல்யாணம் ஆனா தான் வந்து உங்களை தொட்டு பூஜை பண்றதுக்கு எனக்கு வந்து அருகதை உண்டாகும். கல்யாணம் பண்ணி எனக்கு வைக்கிற அளவுக்கு என்கிட்ட பண வசதி இல்லாதனால யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கையில வந்து அரசருக்கு உண்டாயிருக்கிற அந்த சந்தேகத்துக்குள்ளப்ப தீர்க்கிற மாதிரி உள்ள ஒரு பாட்டை வந்து நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு போய் நான் அரசன்கிட்ட கொடுத்து அவர் எனக்கு அந்த பொற்கிளியை கொடுத்தாருனா எனக்கு பொண்ணு கொடுத்து யாராவது பொண்ணு கொடுத்து கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் அவங்களை தொட்டு சேவை பண்றதுக்கு எனக்கு வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், நீங்க எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி புலம்பினார். அப்ப வந்து சிவபெருமானே வந்து அங்க ஒரு புலவர் வேஷத்துல வந்து ஒரு சீட்டு எடுத்து எழுதி கொடுத்து அதுல வந்து ஒரு பாட்டு எழுதியிருந்தார். கொங்குடியோர் வாழ்க்கை அங்கினை தும்பி காமம் செத்தாது கண்டது மோலிமோ பயிலிது கேலி இயக்கப்பின் பழியீர் செரியேற்றின் எரிவை குந்தன் நரியமுதோ நீ அறியும் போவே. இந்த பாடலை நீ கொண்டு போய் கொடு, உனக்கு வந்து பரிசு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. தருமியும் அந்த சீட்டை எடுத்துட்டு வந்தாரு. சங்க புலவர்கள்ட்ட எல்லார்ட்டையும் காமிச்சாரு. அரசர் முன்னாடி வந்து பாட்டை படிச்சு காமிச்சாரு. அரசனுக்கு ஐயம் தீர்ந்தது. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. சரி, இந்த பரிசு கிளியை வந்து பொற்கிளியை வந்து அறுத்து தருமிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாரு. அரசருடைய ஏவலர் வந்து அதை போய் வெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நக்கீரர் வந்து நில்லு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது வந்து இதோட அர்த்தத்தை சொல்லிட்டு நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. தருமி பயந்துட்டாரு. அர்த்தம் சொல்ல தெரியல. திரும்பி கோயிலுக்கு ஓடி வந்து சொக்கர்ட்ட வந்து நீங்க எழுதி கொடுத்த பாட்டுக்கு வந்து பிழை இருக்குன்னு சொல்லிட்டாங்க, உங்களை யார் மதிப்பாங்க, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு அவமானம் ஆயிருமே, நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி வருந்திக்கிட்டு இருந்தாரு. அப்போ சுந்தரேச பெருமான் புலவர் வேடத்துல வந்தாரு. என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. இந்த மாதிரி உங்க பாடலுக்கு வந்து குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த புலவர் வேஷத்துல இருந்த சிவபெருமான் அந்த தர்மியை கூட்டிட்டு அரச சபைக்கு வந்தாரு. இந்த பாட்டுல வந்து குற்றம் கண்டது யாரு அப்படின்னு கேட்டாரு.
நக்கீரம் வந்து நான் தான் இதில் குற்றம் அப்படின்னாரு. என்ன குற்றம் அப்படின்னு சொல்லி கேட்டார். பொருட்குற்றம் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன பொருட்குற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். பெண்களுக்கு இயற்கையிலேயே வந்து கூந்தல்ல மனம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ வந்து சிவன் சொன்னாரு, நீங்க வந்து தினம் தினம் கும்பிடுற ஞானப்பொங்கொடி அம்மைக்கும் வந்து இயற்கையில வந்து மனம் கிடையாதா, உயர்ந்த ஜாதி பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கை மனம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னாரு, நான் தினமும் கும்பிடுற ஞானப்பொங்கொடி அம்மைக்கு கூட இல்லை, அந்த சிவனடியார் பக்கத்துல இருக்கிற அம்மை அம்மனுக்கு கூட வந்து அவங்களோட கூந்தல்லையும் இயற்கையா மனம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சிவன் வந்து கோபப்பட்டு அவரோட மூன்றாவது கண்ணை திறந்து காமிச்சு, நான் யார் தெரியுமா, நீ எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நக்கீரன் சொன்னாரு, சுவாமி நீங்க இந்த ஒரு கண்ணு இல்லை, உங்க உடம்பு ஃபுல்லா கண்ணா திறந்து காமிச்சிங்கனாலும் நீங்க சொன்ன பாட்டு குற்றம்தான், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த நெற்றிக்கண்ணுடைய பிறந்தனால அதோட வெப்பத்துல சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து வந்த வெப்பத்தால நக்கீரன் அங்க அப்படி எரிந்து சாம்பல் ஆனாரு. திருச்சிற்றம்பலம். நல்கவன பொற்கிளியை நற்ற மறுக்கென்று கவி சொல்லிவிட்டார் தென்மதுரை சுந்தரனார் அம்மானை சொல்லிவிட்டார் தென்மதுரை சுந்தரனார் ஆமாகில் வல்லக்கவி கேன்கீரன் மாசோதும் அம்மானை மாசு ஓதி யாரடியார் வாயுள்ளார் அம்மானை. நம்ம பார்வதி பரமேஸ்வரர் ஹரஹர மகாதேவ தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றியோம். திருச்சிற்றம்பலம்.